வணக்கம். ஜெம் துளிகள். வாவுசியின் 151வது பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவப்படத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மரியாதை செலுத்துகிறார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் 151வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் நாளை காலை 9:30 அளவில் சென்னை ராஜாஜி சாலை துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட உள்ள உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தவுள்ளார். இதில் அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசு உயர் அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். மேலும் விழாவை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் கப்பலோட்டிய தமிழன் படம் நாளை காலை 10 மணிக்கும், 6ஆம் தேதி காலை 10:30 மற்றும் பிற்பகல் 2 மணிக்கும் என 2 காட்சிகளாக டிஜிட்டல் முறையில் திரையிடப்பட உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ட்விட்டர் கணக்கு மர்ம நபர்களால் முடக்கப்பட்டுள்ளது. இவரின் ட்விட்டர் பக்கத்தை 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பின்தொடர்கின்றனர். இந்த நிலையில் மர்ம நபர்கள் அவரது கணக்கை ஹேக் செய்து வேரியோரியஸ் என பெயர் மாற்றம் செய்துள்ளனர். இதில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான பதிவுகளை பதிவிட்டுள்ளனர். மேலும் கொரோனாவுடன் போராடும் மக்களுக்கு உதவ நிதி திரட்டப் போவதாகவும், அதற்கு கிரிப்டோ கரன்சி மூலம் நிதியளிக்க வேண்டும் என பதிவிட்டுள்ளனர். ரேஷன் கடையில் பிரதமர் மோடி படம் கேட்ட விவகாரம் தொடர்பாக நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவின் ஜாகிராபாத் தொகுதியில் நேற்று முன்தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். அப்போது அங்குள்ள ரேஷன் கடை ஒன்றுக்கு சென்ற அவர், அங்கு பிரதமர் மோடி படம் இல்லாததை பார்த்து மாவட்ட ஆட்சியரை கண்டித்தார். அத்துடன் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசிக்கான செலவில் மத்திய மாநில அரசுகளின் பங்கு என்ன என மாவட்ட ஆட்சியரிடம் அவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த வீடியோ பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தனது ட்விட்டர் தளத்தில், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் கடந்த 2013 மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் இதற்கு உரிமை கோருவதற்காக எந்த அரசியல் தலைவர்களின் புகைப்படத்துக்கும் அப்போது தேவை எழவில்லை என்று சாடியுள்ளார். பிரதமரிடம் நல்ல பெயர் வாங்குவதற்காக நிதி மந்திரி நடத்தியிருக்கும் இந்த நாடகம் மிகவும் மோசமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் படகு போட்டியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடங்கி வைக்க உள்ளார். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் நடைபெறும் நேரு டிராபி படகு போட்டிகளை காண உள்நாட்டு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் புகழ்பெற்ற இந்த படகு போட்டி கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று பரவல் காரணமாக நடத்தப்படவில்லை. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான படகு போட்டி இன்று நடைபெற உள்ளது. எனவே 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த போட்டியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் இந்த போட்டிகளை காண 23 லட்சம் ரூபாய் வரை டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கு வருகிற செப்டம்பர் 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வரும் திருவோணம் நட்சத்திரத்தை கேரள மக்கள் ஓணம் பண்டிகையாக வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் ஓணம் பண்டிகை கேரளாவில் வருகிற 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. கேரளா மட்டுமின்றி மலையாள மக்கள் வசிக்கும் அனைத்து பகுதிகளிலும் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும். இந்நிலையில் தமிழ்நாட்டிலும் மலையாள மொழி பேசும் மக்கள் கணிசமாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கு வருகிற செப்டம்பர் 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ஈரோடு, சென்னை, கோவை, நீலகிரி, திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. காரைக்காலில் படிப்பில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக மாணவனுக்கு அதே பள்ளியில் பயிலும் சக மாணவியின் தாய் விஷம் கலந்த குளிர்பானத்தை கொடுத்து கொலை முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த நேரு நகர் ஹவுசிங் போர்டு குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் ராஜேந்திரன் மாலதி தம்பதியரின் மகன் பாலமணிகண்டன். இவர் அதே பகுதியில் ஒரு தனியார் ஆங்கில பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல் பள்ளி முடித்துவிட்டு வீடு திரும்பிய பாலமணிகண்டன் தொடர்ந்து வாந்தி எடுத்துள்ளார். இதனால் பதற்றமடைந்த பாலமணிகண்டனின் பெற்றோர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பாலமணிகண்டனை சேர்த்துள்ளனர். அப்போது சிறுவனிடம் பள்ளியில் என்ன சாப்பிட்டாய் என கேட்டதற்கு பள்ளி வாட்ச்மேன் தேவதாஸ் என்பவர் கொடுத்த குளிர்பானத்தை குடித்ததாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாலமணிகண்டனின் தாய் மாலதி நகர காவல் நிலையத்தில் புகாரை அளித்துள்ளார்.
புகாரின் அடிப்படையில் பள்ளி வாட்ச்மேன் தேவதாசிடம் மேற்கொண்ட விசாரணையில் அதே பள்ளியில் பாலமணிகண்டன் உடன் பயிலும் மாணவி அருள்மேரியின் தாய் சகாய ராணி விக்டோரியா என்பவர் பாலமணிகண்டனின் தாய் கொடுத்ததாக கூறி அந்த குளிர்பானத்தை கொடுத்து சிறுவனிடம் கொடுக்க சொன்னதால் கொடுத்ததாக கூறியுள்ளார். இதனை அடுத்து தனியார் பள்ளியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் பாலமணிகண்டன் உடன் வகுப்பில் பயிலும் அருள்மேரியின் அம்மா சகாய மேரி விக்டோரியா வாட்ச்மேன் தேவதாஸ் என்பவரிடம் இரண்டு கூல்ட்ரிங்க் பாட்டிலை கொடுத்து செல்வது தெரிய வந்தது. இதனை அடுத்து சகாய ராணி விக்டோரியாவை கைது செய்த போலீசார் சகாய ராணியிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி தென்னூரில் தந்தையை கொலை செய்துவிட்டு மகனை இறுதி சடங்குக்கு ஏற்பாடு செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி தென்னூர் சின்னசாமி நகரைச் சேர்ந்தவர் முருகன். இவருடைய மனைவி சாந்தி, இவர்களுக்கு இரண்டு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இவருடைய மூத்த மகன் விஜயகுமார் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் தனது தந்தை முருகனை காணவில்லை என்று கூறி விஜயகுமார் அக்கம் பக்கத்தில் தேடியுள்ளார். அப்போது வீட்டின் அருகில் உள்ள வாய்க்கால் தனது தந்தை முருகன் இறந்து கிடந்ததாக உடலை மீட்டு இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளார். அப்போது முருகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அக்கம் பக்கத்தினர் தில்லைநகர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் முருகனின் உடலை காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்போது அவருடைய உடலில் காயங்கள் இருந்தன. இது பற்றி விஜயகுமாரிடம் வீட்டில் இருந்தவர்களிடமும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மது போதைக்கு அடிமையான முருகன் தினந்தோறும் குடித்துவிட்டு குடும்பத்தில் உள்ளவர்களை தகாத வார்த்தைகளால் பேசுவதுடன் அவர்களை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார். அதே போல நேற்று முன்தினம் இரவும் முருகன் மது அருந்திவிட்டு வீட்டில் தகராறு செய்துள்ளார். இதை விஜயகுமார் கண்டித்த போது அவர்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த விஜயகுமார் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து தனது தந்தையின் வயிற்றில் குத்தியதாக தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த முருகன் மயங்கி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் விஜயகுமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதன் இடையே தந்தையை கொலை செய்துவிட்டு மகனை நாடகமாடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரக்காணம் அருகே உள்ள முன்னூர் கிராம ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் குளத்தில் வாலிபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில் குளத்திற்கு அருகே சென்ற வாலிபர் ஒருவர் குளத்திற்குள் தவறி விழுந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் குளத்தில் தவறி விழுந்தவரை மீட்க முயன்றபோது நீண்ட நேரம் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனை அடுத்து மரக்காணம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் குளத்திற்குள் இறங்கி வாலிபரை சடலமாக மீட்டனர். அதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்த வாலிபர் ஏந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கோகுல் என்பதும் தனியார் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. மயிலம் அருகே கிராம மக்களுக்கு வருமுன் காப்பும் திட்டத்தின் கீழ் பொது மருத்துவ முகாமை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியம் வேம்புண்டி கிராமத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் வருமுன் காப்பும் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாமை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். முகாமிற்கு வருகை புரிந்த அனைவரையும் ஊராட்சி மன்ற தலைவர் பூங்கா பாக்யராஜ் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இல்லம் தேடி மருத்துவத்தின் சார்பில் மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பையும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து மருந்துகள் அடங்கிய தொகுப்பையும் வழங்கினார். இதில் ஒன்றிய பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேதுநாதன், மாசிலாமணி, மாவட்ட கவுன்சிலர் மகேஸ்வரி குமரேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கரூரில் முருங்கை பவுடர் தயாரிக்கும் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறினார். கரூரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் சிஐஐ அமைப்பின் 13வது தொழில் கூட்டமைப்பு மாநாடு மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்றனர். மாநாட்டின் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தாமோ அன்பரசன் இந்த மாநாட்டில் பல்வேறு கோரிக்கைகளை தொழில் முனைவோர்கள் முன்வைத்துள்ளனர். கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய தீர்வு காணப்படும் என்றார். மேலும் கரூரில் பிரதானமாக நடைபெறும் முருங்கை விவசாயம் மேம்படுவதற்கு முருங்கை பவுடர் தயாரிக்கும் தொழில் பூங்கா அமைக்க வேண்டும் என பல வருடங்களாக கோரிக்கை உள்ளது. அதற்கான இடைத்தேர்வை ஒதுக்கி தந்தால் முருங்கை பூங்காவும் அதனுடன் ஆய்வுக்கூடமும் அமைத்து தரப்படும் என்றார்.
இந்த கரூர்ல முக்கியமா என்னன்னு சொன்னா முருங்கை ரொம்ப ஃபேமஸ். பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த முருங்கையில இருந்து பவுடர்லாம் செய்து ஏற்றுமதி பண்றாங்க. அதற்கு முருங்கை தொழிற்பூங்கா ஒன்று நம்முடைய கரூரில் அமைத்து தர வேண்டும் என்று அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கிற பிரமுகர்களும் இடம் தந்தால் நிச்சயமாக துறையின் சார்பில் ஒரு அற்புதமான பூங்காவும் அதே பூங்காவில் ஆய்வுக்கூடமும் அமைத்து தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கரூரில் இருக்கிற புஞ்சை காலக்குறிச்சி என்ற சிப்கோ அணையில் வந்து ஒரு 75% விற்காமல் இருக்கிறது. கேட்டால் அது காரணம் என்னன்னா கூடுதலாக விலை இருக்கிறதுனால யாரும் வாங்கி வரல. அதில் வெறும் டெக்ஸ்டைல் தொழில் மட்டும் தான் பண்ண முடியாது. முன்ன உத்தரவு போட்டு வெறும் டெக்ஸ்டைல் பார்க்காக தான் இருந்தது. அதில் என்ன பண்ணாங்க, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எல்லா தொழிலும் செய்யலான்ற மாதிரி உத்தரவு போட்டு திருச்சியில் இருந்து தனுஷ்கோடி வரை நடைபெற்ற சைக்கிள் பயணத்தில் 230 பேர் கலந்து கொண்டனர். திருச்சி ரேண்டோ நியரிங் சைக்கிள் சங்கம் சார்பில் வருடம் ஒருமுறை திருச்சியில் இருந்து தனுஷ்கோடி வரை 600 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் பயணம் நடைபெறும். அந்த வகையில் இந்த வருடம் திருச்சி தனுஷ்கோடி சைக்கிள் பயணம் திருச்சி பால்பண்ணையில் இருந்து தொடங்கியது. இதில் இந்தியா முழுவதும் இருந்து 230 பேர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து திருச்சி சைக்கிள் சங்கத்தின் நிறுவனர் விஜய் கூறுகையில், சைக்கிள் ஓட்டும் ஆர்வலர்களின் நீண்ட தூரம் பயணத்திற்காக இந்த சங்கம் செயல்பட்டு வருகிறது என்றும், இதில் குறிப்பிட்ட நேரத்தில் பயணத்தை முடிப்பவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பாளையங்கோட்டையில் 6 வயது சிறுவன் புரிந்த தொடர் சாதனைகளை பாராட்டும் விதமாக மாவட்ட ஆட்சியர் நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மகாராஜா நகர் பகுதியைச் சேர்ந்த பிரபுராஜ், ஆர்த்தி ஹரிப்ரியா தம்பதியரின் மகன் சதுர்கிஷ் ஆத்விக் 1வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் சிறுவன் ஆத்விக் தனது 3 வயது முதல் உலக பொதுமறை நூலான திருக்குறளை ஆர்வமுடன் கற்று 53 திருக்குறளை 3 நிமிடத்தில் ஒப்புவித்து உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்த சிறுவன் தற்போது 6 வயதில் 11 மற்றும் 12வது வகுப்பில் பயிலும் வேதியியல் கனிம அட்டவணையில் உள்ள 10 தொகுப்பான கனிமங்களின் பெயர்களை 1 நிமிடம் 33 வினாடிகளில் கூறி சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனையை ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பதிவு செய்து பாராட்டியுள்ளது. இதனையடுத்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு நேரில் சிறுவனை அழைத்து பாராட்டி ஊக்கப்படுத்தியுள்ளார். திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர், கடவுள் வாழ்த்து. அகரம் முதல எழுக்கலாம் ஆதி உலகம் ஒருத்தை உழுது கட்டரனால் ஆயப்பயணங்கள் வாழ்கையவன் நத்தா தொழாரி மலமிசேகி நான் மன்னடி சேர்ந்தார் இளமிசின் இடுவாழ்வாள் வேண்டுதே வேண்டாமல் இளநடி சேர்ந்தார்க்கு சிக்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் லேந்தனாய்க் 15 லேந்தனம் சீரியம் பசனன் அண்ட் அடமம் புரோத்திய சமரியருபம் கடன் எத்பின் ரிசசியம் ஓல்மெம் அர்பின் டூலி மட்டு பெலுட்டிஷம் அக்கினேக்ஸ் 15 அக்கினே தோரியம் அக்னம் ரேடியம் ரிட்டனி புல்தோனி மமேஷம் கியூரியம் மெர்கிலியம் கலிஃபோனி மைன்சினி ஃபென்மே வெனன் நொப்ளி லாரத்தியம் அல்கிலிமெட்டல் 6 லித்தியம் சோடியம் மட்டும் பொள்ளாச்சி அருகே சீலக்காம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் உலக தென்னை தினம் கொண்டாடப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள சீலக்காம்பட்டி ஊராட்சி ஒன்றிய கிராமத்தில் உலக தென்னை தின விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட வேளாண்மை துறை நுண்ணீர் பாசன இயக்குநர் ஷபி அகமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் மேம்பட்ட எதிர்காலத்திற்கும் வாழ்க்கைக்கும் உதவும் தென்னை வளர்ப்பு பயன்பெறும் என்பதை வலியுறுத்தும் வகையில் உலக தென்னை தினமும் கொண்டாடப்படுகிறது என விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவை தமிழ்நாடு வேளாண்மைத்துறை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் ராஜமாணிக்கம் கலந்து கொண்டு தென்னையின் தொழில்நுட்ப சாகுபடி பற்றிய நுணுக்கங்களை விரிவாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை அலுவலர் சுகந்தி, வேளாண்மை உதவி அலுவலர் செல்வராணி ஆத்மா, வட்டார தொழில்நுட்ப மேலாளர் நாகநந்தினி, ராமகிருஷ்ணா கல்லூரி மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். நெல்லையில் நீச்சல் வீரர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான நீச்சல் போட்டியில் சிறுவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர்.
திருநெல்வேலி மாவட்ட நீச்சல் வீரர்கள் சங்கம் சார்பாக மாநில அளவிலான நீச்சல் போட்டி பாளையங்கோட்டை அடுத்த கக்கன் நகர் அருகே உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக நீச்சல் குளத்தில் நடைபெற்றது. இதில் 11 வயது முதல் 18 வயது நிரம்பியவர்கள் என பெண்கள் உட்பட சுமார் 800 மாணவர்கள் பங்கேற்றனர். இதனை அடுத்து 50 மீட்டர் மற்றும் 100 மீட்டர் என இரண்டு பிரிவுகளின் கீழ் முன்னோக்கி நீந்தி செல்லுதல், பின்னோக்கி நீந்தி செல்லுதல் ஆகிய வகைகளில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்நிலையில் நீச்சல் போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும் என போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். We need to volunteer. Please come near to the starting area. First place goes to Srini K. Sabaris from ACES with the timing of 1 minute 40 seconds. Group 1 girls, 400 meter breaststroke. Medal winners, please report at the victory podium. Nimanam sir, Rilale Mahamurthy is here. Volunteers. நெல்லையில் பணி நிறைவு பெற்ற வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்க மாவட்ட மாநாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்தில் பணி நிறைவு பெற்ற வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்க 23வது மாவட்ட மாநாடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த மாநாடு மாவட்ட துணைத் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற நிலையில் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோவிந்தராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். இதில் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்தியதைப் போல தமிழக அரசும் அகவிலைப்படியை வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் ஓய்வு பெற்ற தாசில்தார் அந்தஸ்து குறையாத வருவாய் அலுவலர்களை சிறப்பு நீதிபதிகளாக நியமனம் செய்து நில தகராறு, தண்ணீர் பாய்ச்சுவதில் ஏற்படும் தகராறு மற்றும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. வடப்பூண்டிப்பட்டு கிராமத்துக்கு உட்பட்ட ஆக்கிரமிப்பு இடங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மாபெரும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். வடப்பூண்டிப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா சுந்தரேசன் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்வில் 2000 மரக்கன்றுகள் நடவுள்ள நிலையில் முதல் கட்டமாக 300 மரக்கன்றுகளை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி மரக்கன்றுகளை நட்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பார்வதி சீனிவாசன், வழக்கறிஞர்கள் விஸ்வநாதன், அசோக், ஜான் பாஷா, ஒன்றிய செயலாளர்கள் ஞானவேல், தினகரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் பாபு, ஊராட்சி செயலாளர்கள், அரசு அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே கேரி கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன், தெய்வமணி, ஆரோக்கியசாமி ஆகியோர் குட்கா போதைப் பொருட்களை ஈச்சர் வாகனத்தில் கடத்தி வருவதாக கடலூர் சிறப்பு காவல் அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் காவல்துறையினர் வேப்பூர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சென்ற ஈச்சர் வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் சுமார் 1.50 லட்சம் மதிப்பிலான குட்கா போதைப் பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து மூவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானில் கனமழை வெள்ளத்தால் மேலும் 25 குழந்தைகள் உட்பட 57 பேர் உயிரிழந்தனர் என பருவநிலை மாற்ற அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டில் பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக நாட்டில் பல்வேறு நகரங்களை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் நாட்டின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 1/3 தண்ணீரில் மூழ்கியுள்ளதாக பாகிஸ்தான் பருவநிலை மாற்ற அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பாகிஸ்தானில் கனமழை வெள்ளத்தால் மேலும் 25 குழந்தைகள் உட்பட 57 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1265 அதிகரித்துள்ளது. அதில் 441 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.